ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். ஆமோஸ் 9:14. என் மக்களாகிய இஸ்ரவேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். காடுமலை இடுக்குகளில் மயில் போல் ஆடி வரும் நதியின் சங்கமும் கடல். தனிப்பாதை அமைத்து ஒதுங்கி போனால் அது குட்டை. மனித வாழ்வு நீரோட்டமாய் இருந்தாலும் வாட்டமாய் இருந்தாலும் கடவுளில் இணைந்தால் வளமை. உடல் மன போராட்டம் வாழ்வை நொந்து கொள்ள வைத்தாலும் நினைத்தவை வாய்க்காத பொழுதும் நினையாதவை நெஞ்சை உலுக்கும் போதும் யாருண்டு மடிசாய என மனம் தனிமையில் உழலும் போதும் சிறிதும் காலம் தாழ்த்தாது கடவுளிடம் தஞ்சம் புகும் பொழுது நொடிப்பொழுதில் நிலைமையை மாற்றிவிடுவார். வாழ்க்கை இருண்டே போனாலும் வாழ வழியே இல்லை என்றாலும் காலம் தாழ்த்தினாலும் கைவிடாத கடவுளிடம் தஞ்சம் புகுவோம், நன்னிலை காண செய்வார். ஜெபம். இயேசுவே, கொள்ளை நோய்களும் கொடிய செயல்களும் மறைந்து ஆரோக்கியமும் அமைதியும் நிறைந்த உலகை திரும்ப தாரும். ஆமென். தந்து தாங்குமையா நான் திரும்பி வந்தேன் தந்து
சனிக்கிழமை காலை ஜபம். சேசுவின் மதுரம் பொருந்திய இருதயமே, அடியேன் உம்மை என்றைக்கும் மென்மேலும் நேசிக்க அனுக்கிரகம் செய்தருளும். நீ படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற போது உனது முதல் செயல் நமது இருதயத்தை வணங்குகிறதாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அர்ச்சிஸ்ட மெக்தில் தம்மாளுக்கு திருவுளம் பற்றினார். ஜபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்பு கொடுக்கிறவனை கைவிடுகிறதில்லை என்று அர்ச்சிஸ்ட ஜெத்ரு தம்மாளுக்கு வெளிப்படுத்தினார். ஓ சேசுவே, வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுனையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற உமது திரு இருதயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றி புகழ்கிறேன். ராத்திரியில் என்னை காப்பாற்றினதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு நன்றியறிந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதய பலம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றியறிந்த நமஸ்காரம் செய்கிறேன். எனது மதுரம் பொருந்திய அன்பே, காலை பலியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதை உமது இரக்கம் பொருந்திய இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏவுதல்களை பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த உம்மை மன்றாடுகிறேன். மகா இரக்கம் நிறைந்த சேசுவே, நீர் சிலுவையில் உமது ஆத்துமத்தை பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்துமத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உமது மாசற்ற அவயவங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தின் சகல அவயவங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்க இந்நாளில் அவைகள் உம்முடைய ஸ்தோத்திரத்திற்காகவே அசையும்படி மன்றாடுகிறேன். அன்பு நிறைந்த சேசுவே, உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டு இன்று என் ஆத்துமத்தினுடையவும் சரீரத்தினுடையவும் சகல கிரியைகளும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரீரோடு இப்போது செய்கிற உடன்படிக்கையை கையேற்க கெஞ்சுகிறேன். அது என்னவென்றால், நான் வானத்தை அன்னார்ந்து பார்க்கும்போது உமது திருலட்சணங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தம தாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்து கொள்ளும். நான் என் கண்களை திறக்கும்போதும் மூடும்போதும் தேவரீர் செய்தருளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்திலும் பூமியிலும் இருக்கிற உமது தாசர்கள் செய்யப்போகிற சகல நற்கிரியைகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டு பாவிக்க ஆவலோடு ஆசைப்படுவதாக வைத்து கொள்ளும். நான் மூச்சு விடும்போதெல்லாம் உலக ஆரம்பம் தொட்டு உமக்கு விரோதமாய் கட்டி கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அருவறுத்து தள்ளுவதாக வைத்து கொள்ளும். நான் கையையாகிலும் காலையாகிலும் அசைக்கும்போது நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றிலும் ஒத்து அந்நியத்திற்கும் நியாயத்திற்கும் எனது மனது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்து கொள்ளும். இந்த உடன்படிக்கைகளை உமது ஐந்து திருக்காயங்களின் முறிவுகளால் முத்திரையிடுகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். விடியற்காலத்தில் என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது. என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்க கடவது. நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக. ஆண்டவரே, என் பாவத்தை பாராமல் உமது முகத்தை திருப்பிக் கொண்டு என் அக்கிரமங்களை நிர்மூலமாக்கியருளும். சர்வேஸ்வரா, பரிசுத்த இருதயத்தை என்னிடத்தில் உண்டு பண்ணியருளும். சரீர புலன் நாட்டம் கொண்ட என் புத்தியை புதுப்பித்தருளும். என்னை உமது சந்நிதியிலிருந்து தள்ளிவிடாதேயும். உமது இஸ்பிரித்து சாந்துவை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளாதேயும். உமது இரட்சணியத்தின் ஆனந்தத்தை எனக்கு தந்தருளும். சரியான புத்தியை தந்து என்னை திடப்படுத்தியருளும். ஆண்டவரே, உமது திருநாமத்தில் எங்கள் மகிமை அடங்கியிருக்கின்றது. நீரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் சிருஷ்டித்தவர். இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அனுக்கிரகத்தை தந்தருளும். ஆண்டவரே, எங்கள் பேரில் தயையாயிரும். ஆண்டவரே, உமது தயை எங்கள் பேரில் இறங்க கடவது. அது என்னவெனில், உமது நம்பிக்கையை வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அபயக்குரல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது. அர்ச்சிஸ்ட தேவமாதாவே, என் ஆண்டவளே, நான் இன்று வரப்பிரசாதத்தில் தனவானும் துருக்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தையும் வெல்லுவதில் தீரனுமாகி காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் பிறர் நிந்தை அச்சம் காய்மகாரம் முதலிய விவகாரங்களில் ஜெயமடைய செய்யும் சகல சம்மனசுகளே,
என் காவலரான சம்மதன்ஸ்களே, சகல அர்ச்சிஸ்டர்களே, நான் என் பேர் கொண்டிருக்கிற அர்ச்சிஸ்டவரே, நான் இன்று உட்பகையை வென்று திண்மைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம் தூய்மை வீரம் கொண்டு தியான யோகமடைய எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். ஓர் ஏழை பெண் பிள்ளைக்கு தரிசனையான களங்கமில்லா கன்னித்தாயாரே, தேவரீர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகர்களுக்கு அடுத்த தாழ்ச்சி சாந்த குணம் உள்ளவர்களாயிருக்க தயை செய்தருளும். நாங்கள் கட்டி கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மென்மேலும் புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும். நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திரவான்கள் ஆகும் பொருட்டு உமது திரு இருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள்மழை பொழிய செய்யவும் உம்மை பார்த்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமேன்.